வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஹாப்பி சண்டே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில்? சிக்கனா மட்டனா? நம்ம வீட்டில் இன்றைக்கி சிக்கன். எனக்கு பிடிச்சது இப்போ சிக்கன் தான். எனக்கு சிக்கன் செஞ்சிட்டேன், எனக்கு செஞ்சது கொடுக்க சொல்லிட்டேன். ஒரு 100 சிக்கன் அவங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நானே, உங்கள் ஒய்ஃபு, பையன். இன்றைக்கி ஆஃபீஸ் லீவால் 3 பேரும் சிக்கன் சாப்பிட்றோம். பையனுக்கு சிக்கன் பிடிக்கும், பட்டு எங்கள் ஒய்ஃப் மீன் தான் பிடிக்கும். நல்லா முள் இல்லாத மீனாக வாங்கினா சொன்னாங்க. அங்கே போய் பார்க்கலாம் நல்லா இருக்கான்ட்டு. எந்த மீன் இருக்கோ அதை வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் ஒரு பிரதர் கேட்டிருந்தார், உங்கள் வீட்டை பற்றி சொல்லுங்கள் சொல்லிட்டு. தமிழ்நாடு வீட்டு வசதி வேறு இல்லை, எப்படி உங்களுக்கு குழுக்கள் விழுந்துச்சு, எப்படி நீங்கள் அங்கே இருக்கீங்க, வீடு சைஸ் என்ன, இன்னொன்று அளவுலாம் கேட்டிருந்தாரு. அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் சொல்கிறேன். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம். இந்த வீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த வீடு வந்து HIG-ன்னு வாங்க. இந்த பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது, ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும், ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுங்க இது. இப்போ இந்த பில்டிங்கெல்லாம் HIG, நான் இருக்கிறது LIG. இது வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு, 1800 ஸ்கொயர் ஃபீட்டு. நான் இருக்கிறது வந்து கால் கிரவுண்டு, 600 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்லாம் வரும். ஓகே, அது எப்படி தமிழ்நாடு வீட்டு சேரம், அது ஒரு பெரிய கதைங்க, நான் சொல்கிறேன். அது என்னென்னா, 1995-96 ஞாபகம் இல்லை, தமிழ்நாடு வீட்டு சேரம் குழுக்கள் நடத்துனாங்க. அப்போ நான் வந்து 92 நினைக்கிறேன், ப்ளஸ் டூ படிச்சுனுங்க. ப்ளஸ் டூ படிக்கிறப்போ அப்ளிகேஷன்லாம் வாங்கி போட்டிருந்தாங்க என் தம்பி. அப்போ அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் வந்தான், அதில் எனக்கு அப்ளிகேஷன் வாங்கி வந்தாங்க. அதில் எழுதி போட்டதில் குழுக்களை எனக்கு கிடச்ச இடம் தான் இந்த தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் வேலைச்சு. அப்புறம் நான் சொல்ல தனியாக ஒரு கதையாக சொல்கிறேன். முதல்ல நம்ம மீன் வாங்கி வந்துடலாம். மீன் வாங்கணும், சிக்கன் வாங்கணும். மழை பெஞ்சதால் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. சரி, ஒரு நிமிஷம் கடை போட்டுருந்தேன், அங்கே போய் கடையில் பார்க்கலாம். இதுவா படா சீஸ்? ஓ, அந்த மாதிரியா? இதில் ஒரு 300 வர மாதிரி கட் பண்ணுங்கள். எவ்வளோ எடுத்துன்னு பார்க்கலாம். 300-400 எவ்வளோ எடுத்து கட் பண்ணுங்கள். பெரிய பீஸ், ஆமாம், பீஸ் வேண்டாம். இந்த மாதிரி, ஆ, இந்த மாதிரி இருந்தால் பாருங்கள். ஆ, அது வேண்டாமா? இது சின்னது போடுங்க. ஆ, இது எவ்வளோ இருந்து பாருங்க. இந்த மீன் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். 800 கிராம், 1 கிலோவுக்கு ஒரு 200 சேர்ந்து 570 வாங்கியிருக்கேன். அதை க்ளீன் பண்ணுறதெல்லாம் சேர்ந்து ஒரு 600 வச்சிங்களேன். மீன் நல்லாயிருக்கா பாரு. மீன் புதுசு கட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த மாதிரி வாங்கினது கிடையாது நான். சரி, வீட்டில் சாப்பிட்டோம். நம்மளுக்கு இதெல்லாம் முள் இல்லை. ஸோ நானும் ஒரு ரவுண்டு பேசின ஒரு பாதி சாப்பிடுவேன் நான். பையா ஃப்ரை பண்ணுறது, ஓகே? அவர் கட் பண்ணி விட்டுட்டோம். பக்கத்தில் போயிட்டு சிக்கன் வாங்கி என்னன்னா, நம்ம சிக்கன் சாப்பிட்டா ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ, கூட்டமாக இருக்கேன். தம்பி வர பாத்ரூமில் இருப்பான், அவனோட முடி வெட்டணும். சரி, ஓகே, இது மட்டும் வாங்கி போயிடலாம் இப்போதைக்கு. சிக்கன் அப்புறம் கூட வாங்கிக்கலாம். ஏன்னா கூட்டமாக இருக்குது பாருங்கள். இதுனா இங்கே 20 நிமிஷம் ஆகிடும். அவன் பாத்ரூம் போய் உட்காந்து அப்படியே ஈரத்துலேயே உட்காந்துருப்பான். இங்கே ஒரு கடை இருக்குது ப்ரோட்டின் சொல்லிட்டு, இங்கே நல்லாயிருக்கும் சிக்கன். இங்கே நான் வாங்கியிருக்கேன் நிறைய தடவை. இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, இங்கே வாங்கிக்கலாம். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நல்லா இருக்கும் சிக்கன். நான் வாங்கியிருக்கேன் ஏரிக்கரையில். ஏரிக்கரையில் வந்தால நம்ம வீட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இந்த கடை. இன்றைக்கி வந்து இன்றைக்கி எவ்வளோமா சிக்கன்? இன்றைக்கி 220-260. ஆ, போடுங்க சார். நம்மளுக்கு ஈரல் தான் பிடிக்கும், அதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். வரேன் சார். கண்டிப்பாக ஆ, கண்டிப்பாக வரேன் சார். தேங்க்யூ சார். வரம்மா. எம்மாடி முருகா. ஸோ சிக்கன் வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் ரோசி ரெடியாக இருக்குது. ஞாக்கி எம்னு அது தெரியும். கூடையில் போட்டுருவோம், அவ்வளோதான். கூடையில் கூட அங்கே எடுத்துப்பாங்க. ரோசி
நாக்கே மூடும் அது கூட தெரியுது. குச்சிராத தண்ணி பாத்ரூம் சூரே பாத்ரூம் போயிட்டியா? முடி வர வரட்டும் சார். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சிக்கன் கடலும் மீன் கடலையும் நம்ம முருகா ஆ லுங்கி எடுத்துட்டியா? ஆ தண்ணி ஹாஃப் ஆகிடுச்சா? ரைட் ஓகே. என்ன பாரு முடி கட் பண்ணுறவா? ஆ ஒரு தண்ணி ஊற்றிட்டேன், இப்போ இன்னொரு தண்ணி வைக்கிறோம் பாருங்க. 30 நிமிஷம் நல்லா கொதிக்கும், நல்லா கொதிச்சிக்கணும் அவனுக்கு, அப்போ தான் உடம்பு வலி போகும் அவனுக்கு, முட்டையெல்லாம் வலிக்கும் அவனுக்கு. ஆனால் அடிச்சிங்களா இது கரெக்டாக? என்ன சூரியத்தை வரேன், இது வந்து ஆகிறதுக்குள்ளே ஹாஃப் அன் ஹவர் அவன் முடியை க்ளீன் மொட்டை வச்சு மீன் நிட்டு முடி கட் பண்ணுறதுக்கு. இப்படி பார்த்துங்க, அடுத்த செகண்ட் சூரிய எப்படி இருவான் பாருங்க. ரைட் ஓகே, இங்கே பாருங்க சூப்பர் ஆகிட்டான். ரைட் கட்டிங் பாருங்க, ரஜினி கட்டிங். இந்த இடத்துல கொஞ்சம் கட்டிங்க, இந்த இடத்துல கட்டிங்க. என்ன பட்டதுல மணி நீரு கண்கள் கொண்ட மணி மணி தின். சரி ஓகே, வெளியே வண்ணா டிஃபன் எடுத்துருவாங்க. நான் குளிப்பாட்டி வெளியேட்டு வர்றதுக்கு கூடையில வேற நான் போட்டு வந்த ஒய்ஃப் எடுத்துறேன். இப்போ நான் வந்து 500 ரூபா மீன், 580 ரூபா மீன் காலி பண்றோம் போனேன். சரி வாசூரி வெளியே டே போட்டேன். இங்க பாருங்க மீன் மொத்தம் 570 ரூபாவோ 70 ரூபா 80 ரூபா ஆச்சு. 570 ரூபா 570 ரூபா 30 ரூபா க்ளீன் பண்ணுறது. ஸோ ரவுண்டாக 600 ரூபான்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாக்கு நான் கேட்டேன், 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது சார், 120 ரூபா சார். ஓகே இது ஒரு 120 ரூபா, 120 ரூபா சிக்கன் இன்றைக்கி, 600 ரூபாக்கு மீன். அவ்வளோதான் நம்ம வீட்டில். உங்கள்கிட்ட நான் தெரிஞ்சுக்கலாமா சொல்லுங்கள். இது செஞ்சப்புறம் வீடியோ போடணும் எப்படின்னு பாருங்கள். நான் 600 ரூபா மீன் வாங்கல கிடையாது, 100 ரூபா 200 ரூபா வாங்குங்க. இன்றைக்கி சரி பையன் வீட்டில் இருக்கேன், ஆஃபீஸில் லீவ் அவனுக்கு. எங்கள் ஒய்ஃப் மீன் ரொம்ப பிடிக்கும், நானும் சாப்பிட்றேன் இந்த மீன் கொஞ்சம் அதோசம் வாங்கியிருக்கேன். அடுத்த வீட்டில் பார்க்கலாம். இப்போ தம்பியை குளிப்பாட்டி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன், இப்போ மட்டும் டே போட்டுட்டு அவனை இட்லியாக தோசை சுட்டு தரணும். இப்போ அடுத்த வீடியோவில் இன்னும் கீழே போயிட்டு வரலாம் தம்பி நான் பண்ணுறான்ட்டு. ரோஸ் இங்கே பாருங்க, வெயிட் பண்ணு ரோசிமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பால் ஊற்றியாச்சு, காலியே இருக்கு, பால் ஃபுல்லாக குஷ்டு இருக்கு. எங்கே இருக்கு ஊற்றிட்டேன், இருக்கா இது இருக்கா? இதுவானா இதுதான், அதுதானா? நேற்று நேற்று பால் ஊற்றிக்கலாம். இல்லைம்மா இருமா இருமா, இன்னும் பண்ணு அம்மா. இந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் சிக்கனை கொடு, அது சிக்கன் பண்ணுற வரைக்கும் பொறுக்க, அது கத்தினே இருக்கும். கொடு வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே 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 கீழே வைக்கிறேன், சாப்பிடு வா. இப்போ தான் பால் குடிச்சிருந்தா சாப்பிடு. பச்சை சிக்கன் செஞ்சுற வரைக்கும் பொறுமை கிடையாது வா. நீ பாருங்கள் வெயில் செம்ம கொளுத்து கொளுத்துது, நேற்று நேற்று மழை பெஞ்சிருக்கு. அப்பா இப்போ கழுவு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வந்து பாருங்கள், அது பச்சை கறியும் தின்னும், நம்ம செஞ்ச கறியும் தின்னும். ஆ மட்டன் கையை தொடாதுங்க, மட்டன் கிட்ட வச்சா கூட வராது. ரோசிமா ரோசி என்ன பாரு பார்க்காது, அதோடய வேலை அது கரெக்டாக இருக்கும். இந்த ரோசி இருக்கிறதெல்லாம் என்னென்னா, எங்கள் வீட்டில் எலி வராது, பல்லி ஓனா பூரா எது இருந்தாலும் படிக்கட்டில் வச்சு போட்டுரும். அதான் ருசி.